ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பட்டீஸ்வரம் ஆலயம். இங்க ஐந்து அரிய அதிசயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து மேற்கே 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது பேரூர் அப்படிங்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். நால்வரால பாடல் பெற்றதுதான் இந்த ஸ்தலம். இங்க நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் ஆடின போது அவர் கால்ல அணிந்திருந்த சிலம்பு தெரிச்சு சிதம்பரத்துல போய் விழுந்ததாக சொல்றாங்க. இந்த கோவில்ல ஐந்து அதிசயங்கள் நடக்குது, அது என்னன்னு பாக்கலாமா? முதல்ல இரவாத பனை. பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் பசுமை மாறாம இளமையாகவே இருக்கக்கூடிய பனை மரம் இங்க இருக்கு. இந்த மரத்துக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனை மரத்தோட பட்டையை எடுத்துட்டு போய் இடிச்சு கஷாயம் போட்டு குடிச்சா தீராத வியாதியினா தீரும் அப்படின்னு இங்குள்ள மக்கள் சொல்றாங்க. இதுதான் இந்த இரவாத பனை. அடுத்தது பிறவாத புளி. பிறவாத புளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புளிய மரம் இங்க இருக்கு. இந்த புளிய மரத்தோட கொட்டைகள் மீண்டும் முளைப்பதே இல்லையா? புளியம்பழத்தோட கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டில இருந்து வந்திருந்த விஞ்ஞானிகள் பலரும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டுட்டாங்களாம், முளைக்கவே இல்லையா. இந்த புளிய மரம் இந்த பிறவி மட்டும்தான் அப்படின்னு வரம் வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்க. அடுத்தது மூணாவது புழுக்காத சாணம். இந்த பேரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆடு மாடு போடக்கூடிய கால்நடைகளோட சாணம் மண்ணில விழுந்ததுக்கு அப்புறமும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவற்றிலிருந்து புழுக்களே வரதே இல்லை. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு அதிசயங்க, இங்க இறப்பவங்க எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்களாம். அவங்களுடைய மனித எலும்புகள்லாம் கல்லாயிடுறதான். இங்க இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டா அவங்களுடைய உடலை எரிச்ச பிறகு மிச்சமாகக்கூடிய எலும்புகளை அந்த ஆத்மா புண்ணியம் பெறணும் அப்படிங்கறதுக்காக இங்குள்ள நொய்யல் ஆற்றுல விடுவாங்களாம். அப்படி ஆற்றுல விடப்படுகிற எலும்புகள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா கற்களா உருமாறி கண்டறியப்படுறதாம். எவ்வளவு அதிசயமா இருக்கு இல்லையா? அதுதாங்க இந்த பட்டீஸ்வரரோட அருள். அடுத்தது அஞ்சாவது அதிசயம், பேரூர்ல மரணம் அடையக்கூடிய மனிதன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் இறக்கும் தருவாயில தன்னுடைய வலது கால மேல் நோக்கி வச்ச மாதிரிதான் மரணம் அடைறாங்களாம். அந்த அதிசயம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கான். இவ்வளவு பல அதிசயங்களை நடிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த பட்டீஸ்வரர் இன்னும் அமைதியா இங்க நின்றுட்டு இருக்கார். இவர் ஒரு சுயம்பு மூர்த்தி. இந்த சுயம்பு மூர்த்தி கிடைக்கும் போதே பல அதிசயங்களோட தான் கிடைச்சாராம். அதாவது இவரை மண்ணிலேந்து தோண்டி எடுக்கும் போது தலையில ஐந்து தலை பாம்பு படமெடுத்த நிலையில இருந்ததாம். மார்பில் பாம்பினோட பூணல், தலையில அழகழகா சடை கொத்துக்கள், சடைகளுக்கு அரணா இருப்பது போல கங்கை, பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அடையாளங்கள், இதோட பட்டீஸ்வரர் தலையில மாட்டின் கால் குழம்புகள் மூணும் கொம்பு முட்டிய தழும்புகளும் இருக்கான். ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு திப்பு சுல்தான் வந்த போது சிவலிங்கம் அடிக்கடி அசையும் அப்படின்னு சொன்னாங்களாம். இத நம்பாம சிவலிங்கத்து மேல கைய வச்சு அவர் பார்த்திருக்கார். அப்போ அவருடைய உடலின் அதிர்வுகள் தோண்டிருக்கு. நெருப்பு மேல கைகளை வச்சது போல அவர் உணர்ந்து துடிச்சிருக்காராம். இந்த மாதிரி பல அதிசயங்கள் இந்த கோவில்ல நடந்துகிட்டுதான் இருக்கு.